வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு பிரம்மச்சரிய பயணத்துல இரண்டாவது நாள் வந்துட்டோம். 9வது சீசன்ல பல சகோதரர்கள் நேற்றைய தினம் வந்து நிறைய கமெண்ட்ஸ், எவ்வளவு நாட்கள் டேஸ் கவுண்டிங் எல்லாம் போட்டு வந்திருந்தீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 150 சகோதரர்கள்கிட்ட டேஸ் அப்டேட் பண்ணியிருக்கீங்க. தினம் தினம் கமெண்ட்ஸில் உங்களுடைய செலிபசி நாட்களை ஒரு கமிட்மெண்ட்டாக நான் டெய்லி வீடியோ போடுறேன், நீங்கள் டெய்லி உங்கள் கமெண்ட்ஸில் டேஸ் கவுண்டிங் போட்டுவாங்க. நிச்சயமாக நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிற அனைத்து சகோதரர்களும் இந்த முறை, அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க, நம்ம தை மாதம் முடிவதற்குள்ளாக இந்த 90 நாள் பயணத்தை முடிச்சிருவோம். ஆகவே சகோதரர்களே, மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வரணும். நீங்கள் தனியாக வரல, எல்லோரும் இணைஞ்சு வந்துட்டுருக்குறோம். அப்புறம் 1000 நாள் சேலஞ்சுன்னு தனி குரூப் இருக்குது, அதுலேயும் சகோதரர்கள் இணைஞ்சு பேசிகிட்டு இருக்கீங்க. அதே போலவே இப்போ பார்த்துட்டு இருக்கிற சகோதரர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒத்தும் உதவியும் சப்போர்ட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் தமிழ் மேஜிக் அப்படின்ட்டு ஒரு நம்முடைய செலிபசி நம்முடைய குரூப் சார்பாகவே ஒரு இணையத்தை வந்து ஆரம்பித்து வச்சுருக்கோம். அதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. சகோதரர்கள் மன உறுதி தளரும் சமயங்களில் இது போல் நம்முடைய வீடியோக்கள் அல்லது நம்முடைய குரூப்பில் இணைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி இந்த 90 நாள் பயணத்தை வெற்றிகரமாக எடுத்துகிட்டு போகணும். கமெண்ட்ஸ்லேயே பல சகோதரர்கள் உங்கள் சந்தேகங்கள் கேள்விகள் போட்டீங்கன்னாலும் ஒருவருக்கு ஒருவர் சப்போர்ட் பண்ணி, இது வந்து ஒரு டீம் எஃபர்ட், எல்லோரும் இணைஞ்சு போகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக நினச்சி எல்லோரும் சேர்ந்து போகலாங்க. இதில் சகோதரர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒத்தும் உதவியும் போகும்போது தளர்ந்து இருக்கிற சமயத்திலெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு சப்போர்ட் நம்முடைய செலிபசி கம்யூனிட்டி மூலமாக நிச்சயமாக கிடைக்கும், தொடர்ந்து பயணிக்கலாம். சகோதரர்களே, இன்றைக்கி கேள்வி பதில் எப்போதும் போல் நிறையா வந்திருக்கு. ஆகவே அதை பார்க்குறக்கு முன்னாடி முதல்ல எப்போவுமே சித்தர் பாடல்களை எடுத்து பேசிட்டு தான் போவேன். ஏன்னா நாம் போயிட்டுருக்கிற இந்த பயணம் வந்து இறைவனை நமக்குள்ளாக சேமித்து காத்து எடுத்துகிட்டு போகிற பயணம், பொக்கிஷமான பயணம், புண்ணியமான பயணம். அப்போது அதில் நம் முன்பாக இருந்த நம் முன்னோர்களின் இதை பற்றி சொன்ன சில விஷயங்களை நம்ம எடுத்து பார்த்துட்டு போகும்போது நமக்குள்ளாக ஒரு ஊக்கம், அவர்களின் ஆசீர்வாதமும் துணையுமே கிடைச்சிரும். அதனால இன்னைக்கு வந்து முதலாக திருமூலரின் 2 பாடல்களை வேக வேகமாக பார்த்துட்டு கேள்வி பதில் நிறையா இருக்குது, அதையும் பார்த்துடலாமுங்க. அரை மணி நேரத்துக்கு மேல் ஆயிடுச்சு அப்படின்னா பூஸ்டர் புத்தகம் அப்டேட் பண்ணுவது கொஞ்சம் டவுட்டு, இல்லை சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா பூஸ்டர் புத்தகத்தை ஆட் பண்ணிடலாம். ஒவ்வொரு நாள் இடையிடையில் பூஸ்டர் புத்தகத்தை ஆட் பண்ண இயலாவிட்டால் அது கவலைப்பட வேண்டாங்க, எப்படி இருந்தாலும் நம்ம தனி வீடியோவாக போட்டுருவோம். வாழ்க வளமுடன். இப்போது சித்தர் பாடல்கள் 2 பார்த்துடலாங்க. மந்திரமாவதும் மா மருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்கள் ஆவதும் சுந்தரமாவதும் தூய நெறியாவதும் எந்தை பிரான்தன் இணையடிதானே. வாழ்க வளமுடன். இதில் பாருங்க, நாம் எப்போதுமே இவன் சித்தர்கள் 99% பிண்டத்தில் இருக்கும் ரகசியங்களை மட்டும்தான் பாடியிருப்பாங்க. ஆச்சுங்களா, இதை தெரியாதவர்கள் வந்து அண்டத்திற்குள் எங்கெனவோ கற்பனையாக கட்டுக்கதைகளாக சித்தர் பாடல்களுக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இல்லை, நம்ம பிண்டத்துக்குள்ளே நம்முடைய சித்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். மந்திரமாக மாறுறதும் மனதுக்கு திறமாக மாறுறதும் உடல் நோய்களுக்கு எல்லாமே மா மருந்தாக மாறுவதும் நம் வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களிலிருந்தெல்லாம் விடுபடுவதற்கு தந்திரமாக மாறுவதும் நமக்கு ஸ்ட்ரகிள் இருக்கிற சமயத்திலெல்லாம் நமக்கு இறையொருளால் கிடைக்கும் தானங்களாக நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கப்படுவதும் அல்லது நாம் மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கும் நிலைக்கு உயர்வதும் சுந்தரமாவதும் நம்முடைய உடலில் நோய் நொடிகள் எல்லாம் இன்றி சுந்தர புருஷனாக சுந்தரமாக அழகா அதாவது ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு நிலை உருவாவதும் ஒரு தூய வாழ்க்கை பாதை அப்படிங்கிறது அப்படின்னு பலராலும் மதிக்கத்தக்க பாதையாக மாறுவதும் எல்லாமே எந்தை பிராந்தன் இணையடிதானே. பிராந்தன் இணையடி எந்தை நம் இறைவன் நம்முடைய உயிரணுக்களாக உயிராற்றலாக விந்து சக்தியாக ஆண்களிடம் பெண்களிடம் நாதசக்தியாக இருக்கிறான்னு பல 100 முறை நம்ம சொல்லிட்டோம். இப்போ நம்முடைய அது என்ன எந்தை பிரான் தன் இணை அடிதானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இணை அடி இணையடினா இணையான இரு பாதங்கள் அடி வைத்து மேல் செல்வது அப்படின்னு அர்த்தம். நம்முடைய உயிர் அணுக்களை கீழ் நோக்கி விரயம் செய்து விடாது. நம் பிரான் என்பதை பிராணன் அப்படின்னாலே நமக்கு தெரியும், அந்த உயிர் தான் பிராணன் சொல்லுவாங்க. ஸோ உயிர் அணுக்கள் தான், உயிர் அணுக்களை விரயம் செய்யாது, இணை அடிகளாக மேல் நோக்கி நம்முடைய ஆற்றலை எடுத்து செல்வது. மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுக்தி இப்படின்ட்டு ஆக்னா துரிய சக்கரங்கள் என்று படிப்படியாக மேல்நிலையில் எடுத்து செல்வது. அப்போது அந்த மாதிரி நம் உயிரணுக்களை விரயம் செய்யாது நாம் எடுத்துகிட்டு செல்லும் போது அதுவே மந்திரமாகவும் மிகப்பெரிய மருந்தாகவும் தந்திரமாகவும் தானங்களாகவும் சுந்தரமாவதும் தூய நெறியான வாழ்க்கையாவதும் எல்லாமாகவுமே மாறும் என்று திருமூலர் சொல்கிறாரு. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே பாடலுக்கு இன்னொரு மிக அருமையான விளக்கமாக சொன்னது, நீங்கா சிவானந்த நேயத்தே நின்றிட பாங்கான பாசம் படராது
ஆச்சுங்களா, படரினும் ஆங்காரம் நீங்கி அக நிலை நிற்கவே நீங்கா அமுதம் நிலை பெறலாமே. எவ்வளோ அருமை பாருங்க, எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. அதாவது நான் இது விளக்கமே கொடுக்க வேண்டியதில்லை, அவ்வளோ அழகாக விளக்கத்தோடு தான் இருக்குது. நான் அப்படியே படிச்சுட்டு வர விளக்கத்தோடு உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்காத சிவ ஆனந்த நேயத்தே நின்றுட. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிவ ஆனந்தமாக மாறும். நம் உயிரணுக்களை விரயம் செய்யாது, நமக்குள்ளாக மனதளவிலும் இறைநிலையோடு ஆழ்ந்த அமைதி நிலையோடு சிவநிலையோடு இருக்க, நீங்கா சிவானந்த நேயத்தே நின்றிட பாங்கான பாசம் படராது. ஆச்சுங்களா, எந்த ஒரு விஷயத்தின் மேலையும் அபரிமிதமாக பாசம் கொண்டு அடிமையாகி விடுவது, சிறு இன்பங்களுக்கு அடிமையாகி விடும் அந்த பாசம் படராது. பெண்ணின் மீது கொண்ட சிறு இன்பம் வந்து நமக்கு வந்து காதலாகவும் காமமாகவும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாகவும் மாறும். அதே மாதிரியே ஒரு 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 போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறோம் அப்படின்னு வைங்களேன், அது மேலே கொண்ட பாசம், சிகரெட் குடிச்சே ஆகணும், தண்ணி அடிச்சே ஆகணும், டீ குடிச்சே ஆகணும், இது போல நமக்கு பாசம் படராது. எப்போ அது படராமல் இருக்கும், நம் உயிரணுக்களை இறைவனை விரயம் செய்யாது நமக்குள்ளாக வைத்து அதே நிலையில் சிந்தையிலும் சிவநிலையிலே இருக்கும்போது பாங்கான பாசம் படராது. அப்படி ஒருவேளை நமக்கு படறினா கூட அதன் மேல் இருக்கும் கடுமையான பற்று நீங்கி ஆங்காரம் நீங்கி பாங்கான பாசம் படராது. படறினாலும் ஆங்காரம் அதன் மீது இருக்கும் ஒரு மிக அந்த ரொம்ப ஒரு பற்றெல்லாம் இல்லாமல் அகநிலையில் நம்ம இருக்கும்போது நீங்காத அமுத நிலை கூட பெறலாமே. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுனாங்க, நம்முடைய உயிரணுக்கள் ஆட்டோமேட்டிக்காகவே நம்முடைய ஆற்றல் மேல்நோக்கு திசையாக செல்றதுனால நமக்கு இயல்பாகவே அமிர்ததவங்கள்லாம் நம்ம சொல்லியிருப்போம், அது போல அமுத நிலையையும் பெறலாமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம் சித்தர் பாடல்களை இடையிலிருந்து எடுத்து பாடுறதுனால பார்க்கறதுனால அதனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஒருவேளை மிஸ் ஆகும். நான் அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தேன்னா லேட் ஆகும். ஆனால் அதைவே தான் நம்ம பயிற்சிகளாகவும் மாற்றி அதில் கொடுத்துருக்கறனால சகோதரர்கள் பார்த்துக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். இப்போ சகோதரர்களின் கேள்வி பதிலுக்குள்ளே வேக வேகமாக போயிடலாங்க. நம் சகோதரர் இமெயிலில் அனுப்பின கேள்விகளை முதல்ல பார்க்கலாம். இமெயிலில் அனுப்பிய கேள்வி என்பதனால் நான் அப்படியே படிக்கிறேன், ஆனால் பெயர் மட்டும் குறிப்பிடலை. ஆனால் நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நேரில் வந்த இறைவன் அனுப்பிய தூதராகவே நான் பார்க்கிறேன். ஐயோ, அடுத்து என்னுடைய வாழ்க்கையில் மோசமான நிலையில் இருந்தபோது என்னை காப்பாற்றியுள்ளீர்கள். நான் கஞ்சா அடித்து என்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டேன். என் முகம் பார்க்கவே கொடூரமாக இருக்கும். இதில் சுய இன்ப பழக்கம் வேறு. அப்போதுதான் நீங்கள் என் வாழ்வில் வந்தீர்கள். செலிபஸை கடைபிடித்து வந்தேன். ஒரு நாள் இல்லை, ஒரு மாசம் இல்லை, 6 மாதம், 5 மாதம் என்று உங்களுடைய பயிற்சியில் ஈடுபட்டு வந்தேன். ஒவ்வொன்றாக மாற ஆரம்பித்தது. என்னுடைய முகம் முடி அனைத்திலுமே நான் ஒரு நல்ல மாற்றம் தேஜஸும் வந்தது. என்னுடன் அனைவரும் நன்றாக பழகினர். காலம் சென்றது, என்னை விட்டு போனதெல்லாம் எனக்கு திரும்பி வந்தது. இப்போது எனக்கும் திருமணமும் நடந்து விட்டது. இதை என்னாலே நம்ப முடியவில்லை, அதுவும் உங்கள் ஆசீர்வாதத்தினால். திருமணம் இப்போது ஆகி 50 நாள் ஆகிறது. நல்ல வாழ்க்கை துணை கிடைத்துள்ளது. ஒரு நல்ல வேலை உங்களை பார்த்தேனன்னா இப்போ என்னால் செலிபஸை ஃபாலோ பண்ண முடியல. பழைய வாழ்க்கை முறை திரும்ப வந்து விடுமோ என்று பயமாக இருக்கிறது. இதிலிருந்து எப்படி தப்பிப்பேன் என்று தெரியவில்லை. முகம் மாறுகிறது. இதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் அண்ணா. வாழ்க வளமுடன் சகோதரரே. நான் ஏற்கனவே இந்த புதிதாக திருமணமான சகோதரர்களாயினும் யாராக இருந்தாலுமே நம்முடைய உயிர் அணுக்களை குழந்தை பிறப்புக்காக மட்டும்தான் விரயம் செய்யணுமே, மற்ற சமயங்களில் விரயம் செய்யக்கூடாது. ஆச்சுங்களா, நீங்கள் புதிதாக திருமணம் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால உங்கள் வாழ்க்கை துணைக்கு ப்ரெக்னென்ட் ஆகும் வரை, மாதம் ஆகும் வரை நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் சுய இன்பங்கிற கொடூர பழக்கத்துக்குள்ளெல்லாம் மறுபடி போயிடாதீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை இது உங்கள் கடமையாக மாறிடுச்சு. ஆச்சுங்களா, சம்சார பந்தம் அப்படிங்கிறதும் இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் ஆரம்ப கட்டத்தில் இந்த உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்களும் வந்து அவங்க நம்ம வந்து பிரம்மச்சரியம் அது இதுன்னு இருக்கோம். ஆனால் அவங்க அதே எதிர்பார்ப்பில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் பெரும்பாலும் எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகம். அதை நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்திலே இருப்போம். ஆகவே முடிந்த அளவு நாம் வந்து விந்து விடா போகம் அப்படிங்கிற பயிற்சி கொடுத்துருப்போம். விந்து ஜெயம் பயிற்சிகள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதிலெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. விந்து ஜெயம் பயிற்சி உங்களால் இப்போதைக்கு செய்ய இயலாமல் இருக்கலாம். ஆனாலுமே வந்து நீங்கள் ஒரு 6 மாதம் எல்லாம் நீங்கள் கடந்திருக்கீங்க அப்படின்னா முடிந்த அளவு விந்து ஜெயம் பயிற்சியை மெதுமெதுவாக ஓரளவு குறைந்த அளவாயினும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விந்து விடா போகம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு வந்து அது என்னன்ட்டு மாடர்ன் செலிபஸில் நீங்கள் இருக்கீங்க. அந்த பயிற்சியை அதில் சில ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். அதன் மூலமாக உங்கள் உயிரணுக்களை கூட விரயம் செய்யாது, வாழ்க்கை துணைக்கு ஒரு இன்பத்தை கொடுத்து அவர்கள் மாதம் ஆகும் வரை, ப்ரெக்னென்ட் ஆகும் காலம் வரையில் சப்போர்ட்டாக இருங்க. அதன் பிறகு உங்களுக்கு மீண்டும் 6 மாதம் ஒரு வருடத்திற்கு மேல் வாய்ப்பு கிடைக்கும். பிரம்மச்சரியத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக வரலாம். மனம்தான்
ஆச்சுங்களா, மனசளவில் வந்து நீங்கள் வலிமையாக இருங்க, முத்திரை பதித்தல் விடாமல் போட்டுகிட்டே இருங்க, நிச்சயமாக நீங்கள் ஒரு சிறப்பான எதிர்காலம் பிரம்மச்சரிய கம்யூனிட்டியிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும். கண்டிப்பாக பயிற்சிகளையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. டேஸ் கவுண்டிங் உங்களை அப்டேட் பண்ண சொல்லி என்னால் போட முடியாது, ஏன்னா நீங்கள் 50 நாள் தான் ஆச்சு, 2 மாதம் தான் ஆச்சு கல்யாணமாகி. ஸோ உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கான இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சில சில பயிற்சிகளை மட்டும் உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலை பயன்படுத்தி கொண்டே வாருங்கள். ஒரு நல்ல நாள் வரும், நல்ல செய்திகள் வரும், அதன் பிறகு நீங்கள் திரும்பவும் பிரம்மச்சரிய பயணத்தில் உறுதியாகிக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது உன்னால் முடியும் அப்படிங்கிற சகோதரர் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருக்காரு, படிக்கிறேங்க. 28 நாள் கம்ப்ளீட்டு. ஐ எம் ஃப்ளாட் லைன் பிகாஸ் ஆஃப் மை ட்ரீம்ஸ். அண்ணா கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்கள், எப்போது எந்த பயிற்சி பண்ணால் அந்த ஃப்ளாட் லைனில் கிராஸ் பண்ண உதவியாக இருக்கும், மனசு ரொம்ப ஸ்ட்ரகிளாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது, ஒர்க்லேயும் பயிற்சியிலையும் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது, எஸ்டர்டே நைட் என்னால் கோல்டு ஷவர் எடுத்துக்க முடியலை, அதனால எப்படி ஆயிருமோன்னு தோணுது, எப்படி ஆயிருக்குமோன்னு தோணுது, எனக்கு சொல்யூஷன் தெரியுது, ஆனால் அதை என்னால் ப்ராப்பராக நடைமுறைக்கு கொண்டு வர முடியலை, மனசை சுயம்பு நிலைக்கு கொண்டு போகிறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணணும்னு இன்றைக்கி சொல்லுங்கண்ணா. அண்ணா அப்புறம் எனக்கு கேட்கணும்னு நினச்சேன், முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட சிலிபஸி ஹிஸ்ட்ரி தெரிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கன்னா. வாழ்க வளமுடன். இன்னைக்கு 12வது வாழ்க வளமுடன் சகோதரர் கிட்டத்தட்ட 28 நாள் கடந்திருக்கீங்க, இந்த டீட்டெயில்ஸ் போட்டிருக்கீங்க. இன்னும் ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு, இன்னைக்கு 12வது நாள், நேற்று நைட்டும் நைட் ஃபால் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படியே டெய்லியும் ஆகிட்டு இருக்குது, எப்படி ஸ்டாப் பண்ணுறது? வாழ்க வளமுடன் சகோதரர்களே. நைட் ஃபால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆழமாக புரிஞ்சுக்கணும். நம் உடலில் வந்து ஒரு பால் இருக்குது, பால் பொங்குது அப்படின்னு வைங்களேன், அது பொங்கி வரும்போது அந்த பாத்திரம் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் சீக்கிரம் வெளியேறும் ஆச்சுங்களா. ஆரம்ப கட்டத்தில் உங்களுடைய கொள்ளளவு உயிரணுக்களை உங்களுக்குள்ளாக சேமித்து காத்துக்கொள்ளும் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் குறைவாக இருக்கும். ஆனால் நாளடைவில் உங்களால் வந்து அதை உடல் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி கிடச்சிரும். அதனால் ஆரம்பகட்டம் முதல் ஒரு 48 நாளைக்கு வந்து நைட் ஃபாலோ வெட்ரீம்ஸோ கவலையே படாதீங்க. நீங்கள் ஒரு 15 நாளெல்லாம் கடந்துட்டீங்கன்னா விந்துச்சயம் பயிற்சி தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க, கவலைப்படாதீங்க. இது வந்து ஓவர் ஃப்ளோ தான் ஆச்சுங்களா. நைட் ஃபால் ஆகட்டும் வெட்ரீம்ஸ் ஆகட்டும், அது நம்முடைய ஆற்றல் வந்து உயிரணுக்களை விரையும் செஞ்சு பழகியாச்சு. அந்த பழக்கத்திலிருந்து உடல் தன்னை மடைமாற்றம் செய்து கொள்வதற்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கும் ஆச்சுங்களா. ஒரு சிலருக்கு வந்து ஆற்றல் வந்து ஃபுல்லாக இருக்கும், அடுத்து ஃப்ளாட் லைனுக்குள்ளே போகணும், அந்த ஃப்ளாட் லைனுக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக அந்த ஒரு நைட் ஃபால் மாதிரியெல்லாம் வருது ஆச்சுங்களா. இதையெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். முதல் நான் என்ன சொல்கிறேன்னா, இது போன்ற விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளாது, மனதை உறுதிப்படுத்துறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஆச்சுங்களா. இப்போது நீங்கள் 28 நாள் கடந்திருக்கீங்க, ஃப்ளாட் லைன் வந்துட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மனசளவில் ஒரு வகையான ஒரு வருத்தம் வரும், ஐயோ ஆற்றல் இழந்துட்டோமே அப்படின்லாம் நினைக்க தோணும். ஆனால் அப்படி இல்லை, அது ஒரு பெரும்பாலும் வந்து அது ஒரு லாக்டோஸ் திரவமாக இனப்பெருக்க செயல்பாடுகளில் விந்து சக்தி வெளியேறுவதற்கு முன்பாக வரும் ஒரு உமிழ் நிறை போன்ற திரவமாகத்தான் வெளியேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆகவே இதை நீங்கள் கணக்கிலேயே எடுத்துக்காதீங்க. இதுக்கு என்ன வகையான தவமுறைகள் செய்துட்டு வரலாம் அப்படின்னா, நம்ம ஒன்றும் இல்லைங்க, இப்போ நமக்கு வந்து ஒரு மருத்துவமனையில் ஒரு ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு டயர்ட்னஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் உட்காந்து ஒரு யோகாவோ உடற்பயிற்சியோ பண்ணுவீங்களா? பண்ணணுங்கிற கட்டாயம் இல்லை சரிங்களா. உங்களால் என்ன முடியுதோ அது பண்ணுங்கள், உங்கள் மனதுக்கு எது செய்யணும்னு தோணுதோ அது பண்ணுங்கள். ஒரே சைஸ் எல்லாருக்கும் ஃபிட் ஆகாது, ஒருத்தருக்கு சுயம்பு நிலை தவம் பண்ணால் நல்லாயிருக்கும், ஒரு சிலருக்கு வந்து வேறு வேறு காந்த தவம் பண்ணால் நல்லாயிருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விந்துஜயம் பயிற்சி மட்டும் செஞ்சாலே போதும்னு இருக்கும். இதெல்லாமே ஃப்ளாட் லைன் காலகட்டத்தில் உங்கள் உடலே உங்ககிட்ட சொல்லும், அதற்கு தகுந்தாற் போல் இதுக்கு என்ன பண்ணணும், ஒரு அரை மணி நேரம் தனிமையில் ஆழ்ந்து என்ன பண்ணலாம், எப்படி இதுலேருந்து ரிக்கவர் ஆகி வரலாம் அப்படின்ட்டு ஒரு அமைதி நிலையில் எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கும்போதே இறைவனே உங்களுக்கு பாதைகளை காட்ட ஆரம்பிச்சிருவார். ஏன்னா உங்களுக்கு உள்ளாக இருந்து மனமாக வெளிப்பட்டு வர்றதே இறைநிலை தான். அது நம்முடைய பாவ பதிவுகளில் பட்டு பிரதிபலித்து வர்றதுனால நமக்கு வெவ்வேறு வகையான எண்ணங்கள் வந்துட்டு இருக்குது. ஆனாலும் நமக்கு தேவையான சொல்யூஷன் நிச்சயமாக ஒரு போய் சும்மா ஒரு அரை மணி நேரம் நின்று உங்களை கவனிங்க. முடிந்தவரை ஃப்ளாட் லைனில் எந்த டிசிஷன் எடுக்க வேண்டியதில்ல, அமைதியாக சும்மா இருந்தீங்கனாலே போதும், தானே சீக்கிரம் ரெக்டிஃபை ஆகி வந்துடுவீங்க. அப்புறம் முத்துராமலிங்க தேவர் பற்றி கேட்டுக்கிறீங்க. எனக்கு வந்து நான் தமிழ்நாட்டில் வந்து மிக மிக மதிக்கக்கூடிய ரொம்ப விரும்பிய ஒரு சில தலைவர்களில் முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ஈர்ப்புமிக்க தலைவர் ஆச்சுங்களா. ஒரு பக்கம் வந்து தன்னுடைய வாழ்வை பொது வாழ்க்கையாக மாற்றிட்டார். அப்போது பொது வாழ்க்கை மீன்ஸ் வந்து பிற மக்கள் நல்லா இருக்கணும், தான் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, தான் தன் குடும்பம் அப்படின்ட்டு இல்லாமல் முதல்ல வந்து அவர் ஒட்டுமொத்த தேசத்துக்காகவுமே தன்னை அர்ப்பணிச்சிட்டார் ஆச்சுங்களா. அவர் வந்து தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் அப்படின்னாரு. அப்போது அவர் தன்னை வந்து நம்முடைய பாரத தேசத்திற்கே ஒப்படைத்து கொண்டார்.
அப்புறம் தன்னுடைய உயிரணுக்களை எல்லாம் வந்து காத்து பிரம்மச்சரியத்திலே நிலைச்சிட்டு இருந்தார் காலம் முழுக்க. அவர் உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கையில் இரண்டு போராட்டம். மகாத்மா காந்தியை போலவே மகாத்மா காந்தி என்ன சொன்னார், பிரம்மச்சரியமும் சுதந்திரமும் என்னுடைய இரு கண்கள் மாதிரி அவர் போராடிட்டு இருந்தார். அதே மாதிரிதான் நம்முடைய முத்துராமலிங்க தேவருமே வந்து பிரம்மச்சரியமும் அடுத்தது தேசியமும். ஆனா காந்தியடிகள் அகிம்சா வழியை தேர்ந்தெடுத்தாரு. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் கூட சேர்ந்து நம்முடைய தேசத்திற்காக பாடுபட்டாரு. முத்துராமலிங்க தேவருக்கு இணையான தலைவர் அந்த காலகட்டத்தில் ஒருத்தருமே இல்லை ஆச்சுங்களா. ஆனா அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஜாதி வட்டத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன இதுக்குள்ள சொல்ல சிக்க வச்சு இப்போதைய அரசியல் நடந்துட்டு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உடன்பாடு இல்லை. அதாவதுங்க உலகில் இருக்கும் எல்லா குருமார்களும் மிக உயர்ந்த குருமார்கள் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு இயேசுவாகட்டும், ஒரு நபிகள் ஆகட்டும், ஒரு புத்தர் ஆகட்டும், நம்முடைய கிருஷ்ணர் ஆகட்டும், பலரும் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உயர்நிலையில் அவங்க இறைநிலையை உணராது எதுவுமே இந்த அளவுக்கு பேசிட முடியாது. ஆனால் பின்பு வந்தவர்கள் அவரவர்கள் சுய நலத்துக்காக திருச்சி 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 மக்களை பிரித்து அது பிரித்தாலும் சூழ்ச்சிகளில் மக்களை சிக்க வச்சு அவரவர்கள் தனிப்பட்ட முறையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த காலகட்டத்தில் முத்துராமலிங்க தேவரை பேஸ் பண்ணி நடந்து கொண்டு இருக்கும் அரசியல் அது இது பற்றியெல்லாம் எனக்கு ஈடுபாடும் இல்லை விருப்பமும் இல்லை. அவர் உள்ளார்ந்த அளவில் அவர் ஒரு மிகப்பெரிய யோகி, மிகப்பெரிய ஞானி. தன்னளவில் தன்னை மேம்படுத்தி கொண்டே நம் சமுதாயமும் நல்லா இருக்கணும்னு நினச்ச மிக 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 சிறந்த ஒரு அருமையான மனிதர் ரொம்ப. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவரை போல காமராஜரை போல அதாவது பிரம்மச்சரியத்தில் நிலைத்தவர்கள் என்றால் தமிழகம் வந்து புனிதப்பட்டது. தமிழகமே வந்து அப்போ இருந்த அப்போ கட்டிய பள்ளிகள் தான் இன்னைக்கு வரைக்குமே, அப்போ கட்டிய அணைகள் தான் இன்னைக்கு வரைக்குமே நமக்கு சோறு போடுது, அறிவு கொடுத்துட்டு இருந்தது, அந்த மாதிரி இருக்கு. ஆனால் இப்போ வந்து நம்ம நிலை உங்களுக்கு தெரியுது என்ன போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஆகவே இது பற்றி நம்ம பேசினா அவுட் ஆஃப் தி டாபிக் ஆயிரும். போதும், வாழ்க வளமுடன். ஃப்ளாட் லைன் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் புறக்கணித்து கொண்டு கவலைப்படாமல் இருக்கிறதே உங்களுக்கு இப்போதைக்கு நல்லது. என்ன பயிற்சிகள் செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு என்ன பயிற்சி எல்லாம் பிராணதவம் மட்டும் செஞ்சால் போதும்னாலும் செஞ்சுட்டுருங்க, தவறே கிடையாது. ப்ரெஷர் பண்ணக்கூடாது. நான் வந்து சொல்லிடுவேன் நீங்கள் இத்தனை ஒரு மணி நேரத்துக்கு இது பண்ணுங்கள், ஒரு மணி நேரத்துக்கு இது பண்ணுங்க. ஆனால் உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அப்புறம் நீங்கள் அதை ப்ரெஷர் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா அது உங்களுடைய ஃப்ளாட் லைன் சீக்கிரம் முடிகிறதுக்கு தடையாக மாறும். அதனால் என்ன முடியுதோ அது பண்ணுங்கள். அப்புறம் பிரம்மச்சரிய பயணத்தில் உறுதியாக இருங்க. ஃப்ளாட் லைன் இருக்கிற சமயத்தில் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிஜஸ்டோ அது போன்ற பிரச்சனைகள் வராது. ஆகவே எளிமையாக ஃப்ளாட் லைன் இருக்கிறது நல்லது. உடல் குறைபாடுகளும் சரியாயிரும், பெரிய அளவில் அரிஜஸ்டோ வராது, நிறைய நாட்கள் கடந்து வந்துடுவீங்க. ஸோ இதுவும் ஒரு வாய்ப்பாக நினச்சிட்டு வேகமாக கடந்து வாங்க. வாழ்க வளமுடன். வணக்கம் அண்ணா, 88 நாள் ஆயிடுச்சு, 2 டேஸ் இந்த சேலஞ்ச் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆனால் ஃபினிஷ் பண்ண உடனே 108 நாட்கள் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா நீங்கள் சொன்னது எல்லாம் உண்மைதான் அண்ணா. சினிமா பாடல் தான் என்னை போல பல இளைஞர்களின் மனதை கெடுக்குது. பட் நான் செலிபஸியில் வந்ததுக்கு அப்புறம் சினிமா பாடல்கள் கேட்கறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை. நீங்கள் சொன்ன மாதிரியே வசீகரா பாடல் 2002 ஃபேமஸாக காதல் பாட்டெல்லாம் வந்துச்சு, பல இளைஞர்களின் மனதை பலவீனப்படுத்திடுச்சு. பட் இப்போவும் இதே போல் பல பாடல்கள் வந்து இந்த காலத்து இளைஞர்களின் மனசை வீக் பண்ணுது. அந்த பாடல் நம்மளை வீக் பண்ணதுன்னு தெரியாமல் அதை இது போன்ற பாடல்களை, சிற்றின்ப பாடல்களை இளைஞர்கள் ஜாலியாக இருக்கும்னு முட்டாள்தனமாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்கள திருத்தவே முடியாதன்னா பிகாஸ் செலிபஸி பவர் அவங்களுக்கு உணர்த்தப்படாமல் இருப்பது தான் காரணம் என்று நான் நினைக்கிறேன். அவாய்ட் சினிமா, ஸ்டாப் சீயிங் லவ் சாங்ஸ் பிகாஸ் தட் ட்ரைனேஜ் சிஸ்டம், தட் இஸ் ட்ரைனேஜ் சிஸ்டம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், கரெக்ட். அதாவதுங்க நம்முடைய மனதின் வலிமையை உணராது ஆச்சுங்களா. நம்ம மனசுக்குன்னு சில வலிமை உண்டு. நம் மனதில் எண்ணும் ஒரு எண்ணங்களும் மேனிஃபெஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அது இன்னைக்கு நடக்காது, ஆனால் சில வருடங்கள் கழித்து நிகழ துவங்கும். அப்படியெல்லாம் இருக்கையில் நாம் வந்து இந்த தேவையற்ற சிற்றின்ப பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருந்தால் அது நம்முடைய எதிர்கால வாழ்க்கையே சிற்றின்ப படுகொலியில் தான் தள்ளுவோம். நீண்டே வர முடியாத நரகுழியில் போய் சிக்கிக்குவோம். அப்போது பலருக்கும் அடிமையாக வாழ்வோம் ஆச்சுங்களா. அந்த அடிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க விரும்புபவர்கள் தான் இது போன்ற சினிமா பாடல்களையும் அதை இதையும் போட்டு மனதை பலவீனப்படுத்திக்கிறாங்க. ஆற்றல் விரயம், ஆற்றல் விரயம் ஏற்கனவே விரயம் தான் சிற்றின்பம்னாலே. அது உயிரணுக்கள் விரயம் செய்கிறதுனால இருக்கும், ஆனால் மனதளவிலும் விரயம் செய்ய டைல்யூட் பண்ணிக்கிறோம். மனசளவிலையும் டைல்யூட்டு, உயிரணுக்கள் விரைவாகவும் டைல்யூட் பண்ணுறோம். அப்புறம் கண் காது மூக்கு இது எல்லாமே வந்து இந்த சினிமா விஷயங்களை பார்க்குறதுக்கு தூண்டுதலாக இருக்கும். ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அப்படியே சர்க்கிளில் போயிட்டு இருக்கும். அதுலேருந்து மீண்டு வர்றது எப்போ? ஆகவே சகோதரர்களே, நீங்கள் சொன்னது கரெக்டு. திரைப்பட பாடல்கள் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்வை சீர்படுத்தும் ஒரு நல்ல பாதையாக இருந்தது. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு அப்படின்னு அந்த மாதிரி பாடல்கள்லாம் அப்படியே ஸ்டன்னாகி நின்று கேட்க வச்சுச்சு ஆச்சுங்களா. அப்போ ஆனால் இப்போ வர்றதெல்லாம் அப்படி இல்லை.
நூறு வந்துச்சுன்னா, 100 பாடல் வந்துச்சுன்னா அதில் ஒரு பாடல் வந்து தன்னை உள்ளார்ந்த அளவில் மேம்படுத்திக்கிறதுக்கு உதவுமா அப்படின்னா கட்டாயமாக இல்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா சித்தர் பாடல்கள்லாம் நொறுங்க இருக்குது யூடியூப்பில், அதை போட்டு கேட்கலாம் சரிங்களா. உண்மையிலேயே நம்முடைய ஆற்றலை விரையும் ஓரளவு விரையும் ஆனாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளார்ந்த ஒரு பாசிட்டிவிட்டி கிரியா அதிகமாகும். ஏன்னா சித்தர்களே எழுதிய பாடல்கள், சித்தர்கள் எழுதிய பாடலில் நாம் லயித்திருக்கிறோம் அப்படிங்கும்போது அவர்களின் மனநிலைக்கு நெருங்கி நாம் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு, அதுவே நம்மை உயர்த்தும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. தேவையற்ற விஷயங்கள்ல ஆற்றல் விரயத்தை தவிர்க்கணும். நம்ம பிரம்மசரீரத்தில் பலமாக இருக்கிறேன் அப்படிங்கிறக்காக உங்களுடைய ஆற்றலை இது போன்ற விஷயங்களில் விரயம் செஞ்சால் அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பிரம்மசரீரத்தில் இருந்தும் பெரிய பலன் கிடைக்காது ஆச்சுங்களா. இப்போது ஆற்றுல அபரிமிதமாக தண்ணி வருது, அது நீங்கள் சரியான வகையில் உங்கள் வயலில் பாய்ச்சிக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அதை கண்டுக்காமல் விட்டீங்கன்னா இஷ்டத்துக்கு பாய்ட்டோம்னா நீங்கள் உங்கள் வயலில் எல்லா பக்கம் பாய்ச்சுவீங்க, அதனால உங்களுக்கும் பயன் இல்லை, தண்ணீர் வீண். அது மாதிரி ஆற்றல் வந்து நம்ம உடலில் உற்பத்தி ஆகிறது தான், அதை நீங்கள் தவறான இப்போ சரியாக நிர்வாகம் செய்யாமல் இருந்தால் தவறாக போயிடும். அப்போ எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காது. எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கணும்னா பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஒரு பக்கம், அதே சமயத்தில் அதனால் வரும் ஆற்றல்களையும் சரியான வகையில் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணணும். அதற்காகவே நம்ம பல பயிற்சி முறைகளையும் நம்ம கொடுத்துருக்குறோம். மனதுங்கிறது இறைவனின் வெளிப்பாடு. ஆனால் அந்த இறைவனின் வெளிப்பட்டு வரும் அந்த மனதுக்குள்ளே நம்ம குப்பையை அள்ளி அள்ளி இறைச்சோம்னா அது நமக்கே நம்ம செஞ்சுக்கிற தவறாக மாறிடும். வெளி உலக சமுதாயம் நம்மை பலவீனப்படுத்துவதில் மட்டுமே குறியாக இருக்குது. ஏன்னா தன்னை உணராத தலைவர்கள் பெரும்பாலும் பெருகிட்டாங்க உலகத்தில். அது மட்டும் இல்லாமல் மக்கள் எவ்வளி மன்னன் அவ்வளிங்கிற மாதிரி மக்களின் மனநிலையும் அது போன்ற தலைவர்களாக வர்றதுக்கு வாய்ப்பாயிடுச்சு. ஸோ இப்போ வெளியிலிருந்து நமக்கு சப்போர்ட் இருக்கும், வெளியோ நமக்குள்ளிருந்து இறையொருளால் சப்போர்ட் இப்போ கிடைக்குது பிரம்மசரிய பயணத்தில். அதை வந்து நல்ல வழியில் எடுத்துகிட்டு வரணும்னு நான் பணிவோடு இளைஞர்களை கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன். ஆனால் நீங்கள் கூறுவது போல் தவறான எண்ணங்களை சிந்திக்க மாட்டேன் என்ன, ஆனால் நான் எந்த விதமாக முத்திரை பதித்தல் சொல்ல வேண்டுமென்னா முத்திரை பதித்தல் சொல்லுவதற்கான சில வாக்கியங்களை கூறுங்கள். இது பற்றி நாம் பல வீடியோக்களை சொல்லியிருந்தோம். இந்த பாடல் பற்றி பேசினதுனாலே நான் முத்திரை பதித்தலை பற்றியும் பேச வேண்டியதாக இருக்கிறதுனால இதை இந்த கேள்வி எடுத்துட்டேனுங்க. அதாவது நம் மனதில் முத்திரை பதித்தல் என்பது நாம் ஒரு சிம்பிளாக சில முறைகளை வந்து நீண்ட காலமாக நம்ம பார்த்துட்டு வந்துருக்கிறோம். எல்லாமல்ல இரையாற்றல் கருணையினால் தூய பிரம்மசரியத்தில் நிலைத்து நல்ல உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி மென்மேலும் சிறப்பாக ஆனந்தமாக வாழ்வேன். இது வந்து நீங்கள் நோட் பண்ணி மனசுக்குள்ள சொல்லலாம். இது போக ஒரு இன்னொரு மெத்தடில் வந்து எல்லாம் உள்ள இரையாற்றல் கருணையினால் பீஷ்மரை போல் அர்ஜுனனை சாரி பீஷ்மரை போல் அனுமானை போல் பரசுராமரை போல் நமக்கு தெரிந்த பிரம்மச்சரியத்தில் நிலைத்த விவேகானந்தரை போல் தூய பிரம்மச்சரியத்தில் நிலைத்து வலிமையடைந்து உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் ஓங்கி மென்மேலும் சிறப்பாக ஆனந்தமாக வாழ்ந்தேன். அவங்கெல்லாம் வந்து பிரம்மச்சரியத்தின் மூலமாக தன் ஆற்றலை பெருக்கி வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ அவர்களை நம்ம நினைச்சு அவர்கள் மாதிரியே பிரம்மச்சரியத்தில் நினைச்சு நிலைக்கிறதோடு இல்லாமல் நல்ல உடல் நலம் வேண்டும், நீண்ட ஆயுள் வேணும், நிறையும் செல்வம் வற்றாத செல்வம் வேணும், உயர் புகழ் 4 பேர் நம்மளை மதிக்கணும், அப்புறம் மெய் ஞானம் வேண்டும், இதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு இது கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயங்களையெல்லாம் போட்டுட்டு முத்திரை பதித்தல் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். முத்திரை பதித்தல் பற்றி நாம் பலமுறை சொன்னாலும் இப்போ ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். நம்ம கையில் 4 விரல் உண்டு ஆச்சுங்களா. ஒரு விரலிலும் நாம் வைக்கும் ஒவ்வொரு டச்சஸுமே ஒரு முத்திரை ஆச்சுங்களா. அப்போது இந்த முத்திரைகள்னு சொல்லுவாங்க பலரும். நாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்கிற முத்திரை இது வந்து வாயு முத்திரை, ஆகாய முத்திரை, நில முத்திரை, நீர் முத்திரை இப்படியெல்லாம் இல்லை. நம் எல்லா பஞ்சபூதங்களும் நமக்கு தேவை. அப்படி இருக்கிறனால கட்டை விரல் என்பது நெருப்பு, நெருப்பு ஆக்டிவேஷன் பண்ணுறது நெருப்பு விரலின் மூலமாக. இது வந்து பார்த்திங்கன்னா காற்றுக்கான விரல்னு வைங்களேன். இந்த இடத்துல இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 மேடு இருக்குது, 3 பள்ளம் இருக்குது ஆச்சுங்களா. ஒரு விரலில் 3 மேடும் பள்ளமும் மேடு பள்ளம் இணைந்த வாழ்க்கையில் முதலில் வைத்துக்கொண்டு எல்லாம் உள்ள இரையாற்றல் கருணையினால் தூய பிரம்மச்சரிய தவ யோகங்களில் நிலைத்து நல்ல உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி மென்மேலும் சிறப்பாக ஆனந்தமாக வாழ்வேன். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாயு முத்திரையில் வந்து நீங்கள் இதை பதிய வச்சுருக்கீங்க முதல்ல. அடுத்தது குழியில் வச்சு, மேட்டில் வச்சு, குழியில் வச்சு, மேட்டில் வச்சு, குழியில் வச்சு 6 முறை சொல்லிடுவோம். இதே மாதிரியே 4 விரலிலும் நம்ம சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்னா இது போலவே இந்த கையிலையும் எடுத்து இடது கையிலையும் எடுத்து 4 முறை சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 48 டைம்ஸ் கிட்ட வந்துடும். 48 முறை முத்திரை பதித்தல் சொல்லிடுவோம். ஒரு முறை நீங்கள் தவம் தியானம் எது செஞ்சீங்கனாலும் அதை செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் இதை ஒரு முறை பதிய வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்கள் மனம் அதை ரிஃப்ளெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த 48 முறை முத்திரை பதித்தல் சொல்லி முடித்த பிறகு இதையே ஒரு முறை இருமுறை நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லலாம். எல்லா நேரமுமே இந்த முத்திரையை வைத்துக்கொண்டே சொல்லணுங்கிற கட்டாயம் இல்லை. இது வந்து நீங்கள் தியானம் செய்யும் போது இப்படி மற்ற எல்லா நேரங்களிலுமே நீங்கள் மனசுக்குள்ளே ஃப்ளோ பண்ணிகிட்டே இருக்கலாம். கண்ட பாடல்களை எல்லாம் ஃப்ளோ பண்ணிகிட்டு இருக்கீங்கள, இதையெல்லாம் ஃப்ளோ பண்ணிங்கன்னா வாழ்க்கை மேம்படும். வாழ்க வளமுடன்.
அடுத்தது வந்து ஸ்ரீநாத் சகோதரர் கீழே கமெண்ட்ஸில் போட்டது படிச்சிடுறேங்க. ஆனால் 39வது நாள் வாழ்க வளமுடன், எனக்கு வயது 26, பயமாக இருக்கு வருங்காலத்தை நினச்சி உங்கள் மங்க் மோடு கிளாஸில் பயிற்சி பண்ணுறேன். கவலை துறந்த வாழ்க்கை வரை பயிற்சி அட்டன் பண்ணியிருக்கேன். கடவுளே ஹெல்ப் பண்ணுவார்னு நம்புகிறேன். இன்னும் படிக்க ஆசைப்படுறேன்னா ஹோப் எல்லா கடவுள் பார்த்துக்குவார், நம்ம எல்லாம் பார்த்துக்குவார். தைரியமாக இருங்க, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க. 39 நாள் தான் வந்துட்டுருக்கீங்க, எதிர்காலம் நம்ம கையில் இல்லை ஆச்சுங்களா. கடந்த காலம் கடந்து வந்தாச்சு, மாற்ற முடியாது. ஆனால் நிகழ்காலம், இந்த க்ஷணம், இந்த நொடி, இந்த நேரத்தில் நம்ம இருந்து நம்மை நம்ம வலிமைப்படுத்திக்கலாம். ஆகவே சகோதரரே, நீங்கள் முத்திரை பதித்தல் அதிகமாக சொல்லுங்கள். நீங்களும் அப்படியெல்லாம் சொல்லும்போது வாழ்க்கையில் ஒரு ஸ்போர்ட்டிவ், ஒரு கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். முடிந்த அளவு உங்களுடைய 24 மணி நேரம் நேரத்தில் பாதி நேரம் உணவுக்கும் உறக்கத்துக்குமே போயிடும், மீதி இருக்கும் பாதி நேரத்தில் வேலைன்னு போயிடும். நமக்கு இருக்கிற ஒரு 20 மணி நேரங்களில் தான் நம்ம எல்லாவற்றையுமே சாதித்துக்கொள்ள, நம்மை மேம்படுத்திக்கொள்ள பயன்படுத்திக்கணும். ஆகவே நீங்கள் மன உறுதியையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கவலை துறந்த வாழ்க்கையை பயிற்சி முடிச்சிருக்கீங்க. கவலை துறந்த வாழ்க்கைங்கிறது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இன்னும் அடுத்தடுத்து 20 ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து பயிற்சிகளிலும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆவீங்க. அதுக்குள்ள டேஸும் நீங்கள் 48 நாள் கடந்து வந்துடுவீங்க. ஃப்ளாட் லைன் ஏதேனும் இருந்தாலும் கடந்துருவீங்க. ஆகவே தைரியமாக வாங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது ராக்கி அப்படிங்கிற சகோதரர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்காரு, அண்ணா டே 1 அக்டோபர் 30 ஆரம்பிச்சிருக்கேன். லாங் லிவ் யூ அண்ணா, யுவர் ஃபேமிலி பிரகாஷ் அண்ணா. ஐ ஹவ் வாட்சிங் யுவர் வீடியோஸ் பாஸ்ட் 1 இயர், ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் டு கிராஸ் 30 டேஸ். ஐ வில் வின் நவ். ஐ எம் 25 இயர்ஸ் ஓல்டு, ஃபுல் ஆஃப் ஃபெயிலியர். லாஸ்ட் ஹோப் இஸ் பிரம்மச்சரியா. லாஸ்ட் ஹோப் பிரம்மச்சரியா, ஃபஸ்ட்டு ஹோப்பும் பிரம்மச்சரியா தான். ஏன்னா பிரம்மச்சரியத்தில் நிலச்சா மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் சக்தியும் ஆற்றலுமே நமக்கு கிடைக்குமே ஆச்சுங்களா. ஒரு சில ஜிம்முக்கு போகலாம், ப்ரோட்டீன் பவுடராக சாப்பிட்லாம், நல்லா உடம்பை பெருக்கிக்கலாம். பயன் என்ன ஆச்சுங்களா? வெற்றி அப்படிங்கிறது வந்து வெறும் உடல் ஆற்றலோடு மட்டும் அல்ல, காந்த ஆற்றலும் வேண்டும். காந்த ஆற்றல்லாம் வேணும்னா நமக்கு உயிரணுக்கள் அபரிமிதமாக இருக்கணும். மிருகங்களுக்கு யானையை விட பெரிய மிருகங்கள் இல்லையில. யானை இப்போதைக்கு ரொம்ப பெருசு, ஆனால் அது சிங்கம் புலிகிட்டே கொஞ்சம் பயந்து தான் இருக்கும். அது மாதிரி உங்களுடைய ஆற்றல் அப்படிங்கிறது வந்து வெறும் உடல் அமைப்பில் அல்ல. இன்றைக்கி ஏதோ ஒரு செய்தி பார்த்தனுங்க, ஒரு ஏதோ யாரோ ஒரு நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா 42 வயசுன்னு நினைக்கிறேன், அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்மில் உடற்பயிற்சி செய்ய செய்ய ஹார்ட் அட்டாக் வந்து உயிர் போயிடுச்சுங்கிறாங்க. ஸோ வெறும் உடல் ஆற்றல் மட்டுமே நம்ம வந்து பெருக்கிக் கொண்டே இருக்கிறதுனால அடுத்தவர்களுக்கு பார்க்கும்போது ஷோ காட்டுறதுக்கு பயன்படும் ஒழிய அது நிரந்தரமான இல்லை. ஆகவே நீங்கள் வந்து 25 வயசாயிருக்கு, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க. ஃபெயிலியர் அது இதெல்லாம் விட்டுருங்க, அதை பற்றி அந்த பாஸ்ட்டு மாற்ற முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் புது மனிதன், ஒரு க்ஷணத்துக்கும் ஆயிரக்கணக்கான உயிரணுக்கள் உடல் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. அதை நம்முடைய பிரம்மச்சரியத்தின் மூலமாக மட்டுமே தக்க வச்சுக்க முடியும். அதை டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணிட்டு படிப்படியாக இந்த முறை நிச்சயமாக நீங்கள் கடந்து வந்தே ஆகணும். கடைசி வாய்ப்பாக நினச்சிட்டு இந்த பயணத்தில் தொடர்ந்து வாங்க, டேஸ் கவுண்டிங் போட்டே வாங்க, நம்ம தினம் தினம் டிஸ்கஸ் பண்ணலாம். நிச்சயமாக இந்த 90 நாள் சேலஞ்ச் வந்து பல சகோதரர்களின் வாழ்க்கையில் வெற்றிகரமான வாழ்க்கையை துவங்குவதற்கு காரணமாக இருக்கணும்னு இறைவன் நான் வேண்டிக்கிறேங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சசிராஜ் அப்படிங்கிற சகோதரர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு, ஐயா நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறேன், உங்கள் வீடியோஸு ரொம்ப நல்லா இருக்குது, நிறைய விஷயம் சொல்கிறீங்க. எனக்கு ஒரு டவுட்டு, 90 டேஸ் செலிபஸை ஃபாலோ பண்ணால் நைட் சீக்கிரமாக தூங்க சொல்கிறீங்க, பட் நான் ரொம்ப லேட்டாக தூங்குவேன்னா நிறைய படிக்கணும், அப்புறம் டெய்லி ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ண சொல்கிறீங்க. நான் அதிகமாக படிக்கிறதால எனக்கு எனர்ஜி தேவைப்படும், நான் உங்கள் செலிபஸை எப்படி ஃபாலோ பண்ணுறது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே. இரவு நேரத்தில் படிக்கிறத விட அதிகாலையில் படித்தீங்கன்னா நல்லா பதியும், ஒன்று. அப்புறம் நீங்கள் திட உணவுகளை அதிகமாக எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது அது உடல் ஆற்றலை தான் பெருக்கும் ஆச்சுங்களா. இப்போ நீங்கள் படிக்கும் எல்லா விஷயமே ஓரளவு நீங்கள் மூளையில் பதிய வைக்கிறீங்க, அது நம்முடைய உயிரணுக்களில் தான் சேவ் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் நாளடைவில் நாட்கள் சில பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க உங்களுக்கு வந்து என்னாகுங்க, படிச்சுட்டு இருக்கிற டைமிங் கம்மியாகும். நீங்கள் 2-3 முறை படித்தா தான் பதியுது, ஒரு சிலருக்கு 10 முறை படித்தா தான் பதியும், ஆனால் இது 1-2 முறை படித்தாலே பதியும். அப்போது நீங்கள் உணவு முறையில் லிமிட்டேஷனாக இருக்கிறனால உங்கள் உடலில் பதியறதோடு மட்டுமல்லாது இரவுலாம் உறங்கும் போதெல்லாம் அதிகமான வயிறு டிஸ்டர்பன்ஸ் இல்லாதனால வான்காந்த ஆற்றலும் உடலில் நிறைய ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் படிக்கிறது வான்காந்தத்துலேயும் சேர்த்து உங்களுக்கு ஆகாஷிக் ரெக்கார்டாக பதியறதுக்கு துணை இருக்கும் ஆச்சுங்களா. அப்போது நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு நீங்கள் எழுதிட்டு இருக்கிற சமயத்தில் கூட நீங்கள் அப்படியே ஃபுல் ஃப்ளோவாக வந்துட்டே இருக்கும். நீங்கள் படித்தாலும் படிக்காம அதை பற்றி நீங்கள் டச் பண்ணாத டாப்பிக்கெல்லாம் நீங்கள் எழுதிட்டு இருப்பீங்க, ஏன்னா அது அப்படியே ஃப்ளோவாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு வெறும் உடலை மட்டுமே பெருக்கி கொண்டு அதுலேயே வாழணும் அப்படிங்கிறது நினைக்காம ஓரளவு பயிற்சிகளை, பிரம்மச்சரிய பயிற்சிகளை, தியானம், தவம் போன்ற விஷயங்களை நீங்கள் ஈடுபடும் போது பதியும் ஆற்றலும் அதிகரிக்கும். அதே சமயத்தில் இவ்வளோ உணவு தேவையெல்லாம் இருக்காதுங்க, நாளடைவில் அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 90 நாள் பிரம்மச்சரிய சேலஞ்செல்லாம் நீங்கள் கடந்துட்டீங்கன்னா உண்மையிலேயே நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். அப்புறம் விவேகானந்தர் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க, விவேகானந்தர் அதை சொன்னாருங்க, இவ்வளோ பெரிய புக்கை எடுத்து வச்சுட்டு டக் 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 டக்குன்னு பார்த்து பார்த்து பதிய வச்சாருங்களாமா. அதற்கு காரணம்
அது எத்தனாவது பக்கத்துல எத்தனாவது பத்தினா கூட அவரால் சொல்ல முடிந்தது. அதற்கு எல்லாமே காரணம் அவர் பிரம்மச்சரி ஆற்றல் தான் அவரே சொல்லியிருக்காரு. ஆகவே நீங்க பிரம்மச்சரியத்துல ஸ்ட்ராங்கா வந்துட்டு அதே சமயத்துல நீங்க இரவு நேர உறக்கம் மற்றும் இந்த இந்த டூலை வந்து சரியா பயன்படுத்துறதுக்கு வந்து நிச்சயமாக நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும். ஆச்சுங்களா, டெய்லி ஒரு 2 மணி நேரம் ஆயினும் நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னா அது உங்களுடைய 4-5 மணி நேரத்தை மிச்சம் பண்ணும். சரிங்களா, மிச்சம் பண்ணும். ஆகவே இன்னும் 2 மணி நேரம் நீங்கள் ஃப்ரீ ஆயிடுவீங்க. நீங்கள் பிரம்மச்சரியத்தை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு தவ முறைகள் செஞ்சுட்டு வரும்போது. ஆகவே இந்த பயிற்சிகள் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ்னு நினைக்க வேண்டாம், இது உங்களுக்கு வந்து ஊக்கம். ஆச்சுங்களா, ஒரு 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 நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா கூட காலையில் எழுந்திரிச்சிச்சுன்னா அது தன் உடலை நெளித்து சில எக்ஸசைஸ் செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்குமே. ஆச்சுங்களா, அது வந்து தன்னை தயார்படுத்திக்கிது அதனால முடிஞ்ச மாதிரி. அது போல தான் நாம் வந்து ஒவ்வொரு நாள் தூங்கும் போதும் சில சில பேசிக் விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கும்போது உறங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யும்போது நம்முடைய டே ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக தான் இருக்கும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அண்ணா, எனக்கு வயது 22, 95 நாள் கடந்துள்ளேன். நான் இதுவரை எந்தவித பயிற்சியும் தொடங்காமல் இருக்கிறேன். கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறேன். நான் 6 மணி முதல் 7 மணி வரை இரவு உணவு முடித்து விடுவேன் மாலை நேரத்தில். இதனை வேலை முடித்த உடனே நிறுவனத்தின் கேன்டீனில் சாப்பிட்டு விட்டு பின்புதான் ரூமுக்கு வருவேன். என்னுடைய கேள்வி, இப்போது சாப்பிட்டவுடன் குளிக்க செய்யலாமா? எவ்வாறு குளிக்க வேண்டும் என்றால் எவ்வளவு நேரம் கழித்து குளிக்க வேண்டும்? பின்பு தியானம் சாப்பிட்டவுடன் எவ்வளவு நேரம் கழித்து செய்ய வேண்டும்? பின்புதான் நான் ரூமில் அதிகாலையில் தியானம் செய்ய முடியவில்லை. என் ரூம்மேட் இருக்கும்போது செய்ய தோன்றவில்லை. மொட்டை மாடியில் தியானம் செய்யலாமா? அவ்வாறு எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லுங்கள் அண்ணா. இப்போது குளிர்காலம் இருப்பதால் மாடியில் தியானம் செய்யலாமா சொல்லுங்கள். ரிப்ளையில் சொல்லுங்கள் அண்ணா, கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்வதால் இங்கு நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். இதில் என் கேள்வி என்னவென்றால், அவ்வாறு இருந்தால் ஆணின் விந்து சக்தி ஈர்க்கப்படுமாண்ணா? ஏன் இவ்வாறு கேட்கிறேன் என்றால், எனக்கு சீரான இடைவெளியில் நைட்ஃபால் நடக்கிறது, ஆனால் எவ்வித கனவும் இல்லாமல் வருகிறது. இது நீங்கள் சொல்வது போல் வெறும் திரவம் இல்லாமல் உயிரணுக்களும் சேர்ந்தே இருக்குமோ என்று அச்சப்படுகிறேன். நான் கட்டுப்பாடாக எவ்வித தீய எண்ணங்களும் வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறேன், ஆனாலும் நைட்ஃபால் வருகிறது. எனது கேள்வி, பெண்களின் ஆற்றல் நமது உயிரணுக்களை ஈர்க்குமா? குளிர்காலத்தில் மாடியில் தியானம் செய்யலாமா? சாப்பிட்டவுடன் எவ்வளவு நேரம் கழித்து குளிக்க மற்றும் தியானம் செய்ய வேண்டும்? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. நீங்கள் செஞ்சிட்ருக்கிற எல்லா விஷயமே உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக மாறும். ஆச்சுங்களா, என்ன எப்படி சொல்கிறேன்னா, குளிர்காலத்தில் மாடியில் கட்டாயம் தியானம் செய்யாதீங்க. ஆச்சுங்களா, நார்மல் காலத்துலேயே வெட்ட வெளி தியானமெல்லாம் அவ்வளோ ரெக்கமெண்டட் கிடையாது. உங்கள் ஆற்றல் நீங்கள் உங்களுக்குள்ளாக நீங்கள் சேமித்துக்கொள்ள அது ஒரு வெப்ப ஆற்றல். ஆச்சுங்களா, அது வந்து நீங்கள் குளிர்ச்சிகள் செய்யணுங்கிறது இல்லை. ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க வந்து வெட்ட வெளியில் தியானம் செய்ய வேண்டாம், ஆனால் சூரிய தவம் செய்யலாம். ஆச்சுங்களா, சூரிய தவம் இதுக்கு பிரச்சனை இல்லை. மற்ற தவமுறைகள் எல்லாமே ஒரு அறையில் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்தது வந்து, மாலை நேரத்தில் சாப்பிட்டு வந்துட்டு அப்புறம் குளிக்காதீங்க, அது தவறு. அப்போ செரிமான பிரச்சனை வரும். நீங்கள் அப்புறம் தியானம் செஞ்சாலும் பிரச்சனை. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா செரிமானம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் குளிங்க, அப்போ தான் நல்லது. அப்போ என்ன பண்ணலாம், மாலையிலேயே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் டைம் கேட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 5 மணிக்கே கூட ஒரு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு கூட நீங்கள் ஆஃபீஸுக்கு போங்க. அதுக்கப்புறமேல் போய் உணவு இருந்துக்கிட்டு வீட்டுக்கு வாங்க. அதுக்கப்புறமேல் வந்து நீங்கள் இரவு நேரத்தில் வந்து வேகம் தணித்தல் தவமும் பிராண தவமும் மட்டும் செய்யலாம். மற்ற பெரிய எந்த தவமுறைகளையும் நீங்கள் நைட் நேரத்தில் செய்ய வேண்டாம். காலை நேரமாக எழுந்திரிச்சு அறையிலேயே தியானம் செய்வதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்புறமேல் வந்து பெண்களின் ஆற்றல் பற்றி சொல்கிறீங்க. நாம் வந்து கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி பற்றி எனக்கு நல்ல அனுபவம் உண்டு. நானும் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அதில் தான் இருந்தேனுங்க. அதில் வந்து பெண்கள் நிறைய தான் இருப்பாங்க. ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா, பெரும்பாலான பெண்கள் வந்து மாதவிடாய் காலகட்டத்தில் வேலைக்கு வருவாங்க. அப்போ அந்த சமயங்களில் நம்முடைய ஆற்றல் ஈர்க்கப்பட்டே தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு தான் வந்து வேகம் தணித்தல் பயிற்சி நம்ம சொல்லியிருக்கோம். அது வந்து நம்முடைய மூலாதார சக்கரத்தில் வைத்து தவம் செய்வது. ஸோ அந்த பயிற்சியை நீங்கள் கட்டாயம் செய்வதற்கான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் வந்து அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தனிய ஆரம்பிச்சிடும். நைட்ஃபால் ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளி உணவுகளையெல்லாம் அதிகமாக சாப்பிட்றதா அளவை எடுத்துக்கோங்க. பிரம்மச்சரி நாட்கள் அதிகரிச்சுட்டு வரதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். 48 நாள் கடந்தால் உங்களுடைய சிறு சிறு குறைபாடுகளும் சீராக ஆரம்பிச்சிடும். முடிந்த அளவு ஒரு 15 நாள் கழித்து விந்துஜெயம் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரி செய்கிறதன் மூலமாக என்னாகுனா, உயிரணுக்கள் விரயம் ஆகுதுன்னா கூட ஆவதற்கு முன்பாகவே நீங்கள் விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறனால முடிந்த அளவு ஆற்றல் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆயிடும். அப்போது நைட்ஃபால் ஆனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆற்றல் குறைவு ஏற்படாது. நீங்கள் விந்துஜெயம் பயிற்சிகளாக செய்யாமல் இருக்கும்போது உயிரணுக்கள் ஒருவேளை உடல் குறைபாடுகளால் வெளியேறினா அது உங்களால் ரீட்டைன் பண்ண முடியாமல் போயிடும். அதனால தான் அந்த பயிற்சிகளை நம்ம ஆழமாக சொல்கிறோம். நாம் சொல்கிறோன்னா நான் சொல்லிங்க, சித்தர்கள் வழியில் பல்வேறு குருமார்கள் வழிகாட்டுதலின்படி அந்த பயிற்சி வந்து வடிவமைச்சு நம்ம கொடுத்துருக்கோம். அது முடிந்த அளவு பயன்படுத்திட்டா பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஊக்கமும் சப்போர்ட்டாக இருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரரே. தொடர்ந்து மன உறுதியோடு வாங்க. சிலருக்கு வந்து இந்த மாதிரி கிரிட்டிக்கல் தான், கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலெல்லாம் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைக்காது,
அப்புறம் வந்து மற்றவர்களோடு தங்க வேண்டியதாக இருக்கும். இது இது வந்து ஸ்டார்டிங் ஆச்சுங்களா. இந்த நேரங்களில் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. இந்த நிலையிலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. 90 நாள் பிரம்மச்சரியம் மேலே கடந்து வாங்க, உங்களுக்கான வாய்ப்புகளை மாறறக்க ஆரம்பிச்சிடும். உங்களை சுற்றி இருக்கும் சூழல்களை உங்களுக்கு தகுந்தாற் போல மாறவும் ஆரம்பிச்சிடும் சரிங்களா. எது ஒன்றை அடைய நீங்கள் உங்களை தகுதியுடையவராக மாற்றிக்கொள்கிறீர்களோ அதை நீங்கள் நிச்சயமாக அடைவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் இறையர்களால் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கப்படும். நீங்கள் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க சகோதரரே. வாழ்க வளமுடன். கிட்டத்தட்ட 35 நிமிஷம் தாண்டிடுச்சுங்க. ஸோ நீண்ட நேரமாக வீடியோ போயிட்டு இருக்கிறனால பூஸ்டர் புத்தகத்தை நாளைய தினம் நினைச்சு வீடியோ போட்டுடலாம். மீண்டும் நாளைய தினம் 3வது நாள் சேலஞ்சில் மிக வலிமையோடு சந்திக்கலாம் சகோதரர்களே. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சரி கீழே கமெண்ட்ஸில் அல்லது செலிபஸி@gmail.com ஒரு மெயில் போட்டு விடுங்க. வாழ்க வளமுடன்.